டெய்லி ஜாப் அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லோக்கல் ஜாப்ஸ். நம்ம ஆல்ரெடியே வந்து பார்த்த மாதிரி இந்த டிஎன்ஆர்டி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே போட்டிருந்தாங்க. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்துட்டு நம்ம இதுக்கான வீடியோஸை கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இந்த சிலபஸ் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸாம் பேட்டர்னில் பார்த்தோம் அப்படின்னா ஓவர்சீர் ஆர் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இந்த பொசிஷனுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பேசிக் அரித்மெட்டிக் அண்ட் ரீசனிங், அப்புறம் ஜெனரல் இங்கிலீஷ், ஜெனரல் தமிழ். இது ஆப்ஷனல் தான். இங்கிலீஷ் வந்துட்டு எடுத்தவங்களுக்கு வந்து இங்கிலீஷில் இருக்கும், ஜெனரல் தமிழ் எடுத்தவங்களுக்கு வந்துட்டு ஜெனரல் தமிழ் இருக்கும், அப்புறம் வந்து ஜிகே ஜெனரல் நாலேஜ், அப்புறம் சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ பேஸ்டு. ஸோ இதுதான் வந்துட்டு சிலபஸ். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ஒன் மார்க் க்வெஸ்சனாக தான் இருக்கும், சரியா? எல்லாமே வந்து மல்டிபிள் சாய்ஸ் தான். ஸோ நம்ம இப்போ பேசிக் அரித்மெட்டிக் அண்ட் ரீசனிங்கில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் இந்த லெட்டர் சீரீஸ், அரித்மெட்டிக்கல் நம்பர் சீரீஸ், அப்புறம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்ஸ், சீமெண்டிக் அனாலஜி, ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன், சிமிலாரிட்டிஸ், அப்புறம் இந்த கேரக்டர் பசில்ஸ், ரூல் டிடெக்ஷன், லாஜிக்கல் சீக்வன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், இந்த மாதிரி இந்த லாஜிக்கல் அண்ட் ரீசனிங் இதை வந்து செக் பண்ணுற மாதிரி அவங்க நிறைய இது கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து இந்த ஷேப்ஸ் அண்ட் மிரர்ஸ் அதெல்லாம் இருக்கும், கோட் அண்ட் டிகோடிங், வென் டயக்ராம்ஸ் இதெல்லாம் இருக்கும். அது நம்ம ஸ்கூல்லே படிச்சிருப்போம், அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். அப்புறம் வந்துட்டு இந்த ஆல்ஃபபெட் டெஸ்ட்டு, பசில் டெஸ்ட்டு, ப்ராப்ளம் சால்விங் இருக்கும், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பற்றின இதெல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். இது நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு கோத்ரூ பண்ணிவிட்டு எந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜெனரல் இங்கிலீஷ். இப்போ இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்க வந்துட்டு ஜெனரல் இங்கிலீஷ் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா ஹோமோனியம்ஸ், ஹோமோனியம்ஸ்னால் வந்து நமக்கு தெரியும், விச் இஸ் வந்து ஒரே சவுண்டில் இருக்கும் ஆனால் வந்து லெட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்புறம் ப்ரிப்போசிஷன், ப்ரிப்போசிஷன் அப்படின்னா வந்துட்டு பிளேஸ்டு பிஃபோர்னு சொல்லுவாங்க, இந்த இன்னு, ஆஃப்டர், பிஃபோர் இந்த மாதிரியான இதெல்லாம். சப்ஸ்டிடியூஷன், அப்புறம் பேசேஜ் கம்ப்ளீஷன், சென்டென்ஸ் கம்ப்ளீஷன்ஸ், இடியம் அண்ட் ஃப்ரேசஸ். நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு குஞ்சின் மேலிட்ட விளக்கு போல் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கிலீஷ்லேயுமே நிறைய இருக்கும், ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஆன்டனிம்ஸ் நமக்கு தெரியும், ஆப்போசிட்ஸ். அப்புறம் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், பேரா கம்ப்ளீஷன், சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட், எரர் கரெக்ஷன், இந்த ஸ்பாட் எரர்னெல்லாம் நம்ம ஸ்கூலில் எக்ஸாமில் எழுதியிருப்போம் இல்லையா அது. அப்புறம் ஜாயினிங் சென்டென்சஸ், இந்த சென்டென்ஸ் எல்லாம் வந்து கோர்வையாக சேர்த்து எழுதுறது. அப்புறமா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், அப்புறம் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் இருக்கும். டிரெக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், அது நேர்மறை அப்புறம் எதிர்மறை அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா அது. அப்புறம் ஸ்பாட்டிங் எரர்ஸ், சினானிம்ஸ் நமக்கு தெரியும், மீனிங்ஸ், ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ், தீம் டிடெக்ஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், அப்புறம் எரர் கரெக்ஷன், அப்புறம் ஸ்பெல்லிங் டெஸ்ட், இந்த மாதிரி வந்து இங்கிலீஷ்க்கு இருக்கும். அதே நம்ம வந்து ஜெனரல் தமிழ் எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப சிம்பிள் தான், லைக் இந்த சிமிலர் வேர்ட்ஸ் கேட்பாங்க, கிராமர் இருக்கும், தமிழ் கிராமர் மொத்தமாகவே இருக்கும், இந்த இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பிலக்கணம் அந்த கிராமர் எல்லாமே இருக்கும். அப்புறம் வந்துட்டு எதிர்ச்சொல் இருக்கும், இந்த ஜெண்டர் இது இருக்கும், ஒன் வேர்ட் ஃபார் அ சென்டென்ஸ். ஸோ இது வந்து ஜெனரல் தமிழுக்கு, ஜெனரல் தமிழுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தில் படித்தவங்க அப்படின்னா வந்துட்டு சின்ன வயசுலேயே கிராமர் எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஸ்கூல் புக்ஸ் இருக்கு இல்லையா, தமிழ் ஸ்கூல் புக்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ரெஃபர் பண்ணாலே ஜெனரல் தமிழ் நீங்கள் ரொம்ப நல்லா எழுத முடியும். ஜெனரல் இங்கிலீஷ்க்குமே அந்த மாதிரி தான், நீங்கள் வந்துட்டு 6th to 12th வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக்ஸே வந்து ஜெனரல் தமிழ் அண்ட் ஜெனரல் இங்கிலீஷ்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். 6th to 12th வரைக்கும் உள்ள அந்த தமிழ் அண்ட் இங்கிலீஷை நீங்கள் படிச்சிட்டாலே ஜெனரல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பாஸ் ஆகுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஜிகேல வந்துட்டோம் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் பாலிட்டி, அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் பற்றி கண்டிப்பாக க்வெஸ்சன் இருக்கும். அப்புறமா வந்து கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் பற்றி இருக்கும். ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியா, அதாவது நம்ம மாடர்ன் இந்தியாவோட வரலாறு. ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் மூமெண்ட் ஃபார் இந்தியா ஸ்டேட்ஹுட். அப்புறம் நமக்கு வந்து இன்டர்நேஷ்னலாக இருக்கிற ரிலேஷன்ஸ், என்னென்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இன்டர்நேஷ்னலாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் இருக்கும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பற்றி இருக்கும், இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் பற்றி இருக்கும், நம்ம இந்தியாவோட புவியியல் அமைப்பு பற்றி இருக்கும், ஜியோகிரஃபி பற்றி இருக்கும், பாலிசிஸ் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட் பற்றி இருக்கும், சொசைட்டி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் ஆஃப் இந்தியா இருக்கும், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கும், அப்புறம் நம்ம தமிழ்நாடோட கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி இருக்கும். இந்தியாவோட கரண்ட் அஃபேர்ஸு, அப்புறம் தமிழ்நாடோட கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டுமே இருக்கும், இன்டர்நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸும் இருக்கும். அதாவது மொத்தமாகவே உலகம் முழுசாகவுமே வந்து இப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்கிற விஷயங்கள் வந்துட்டு நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஜெனரல் சயின்ஸ் இருக்கும், அந்த ஜெனரல் சயின்ஸில் வந்துட்டு நம்ம ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜியில் உள்ள க்வெஸ்சன்ஸ் வரும்.
ஆர்ட்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் ஆஃப் இந்தியா, என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், அப்புறம் வந்து எக்கானமி ஆஃப் இந்தியா, இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அப்புறம் வந்து சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ பேஸ்ட், இது வந்து சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு இந்த இதெல்லாமே தெரியும். ஹைட்ராலிக்ஸ், வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், ஹைட்ராலஜி, எஸ்ஐ யூனிட்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது பாருங்களேன். அப்ளைடு மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், இரிகேஷன், டனலிங், ஹைவே இன்ஜினியரிங், ரயில்வேஸ், ஏர்போர்ட் இன்ஜினியரிங், பிஆர்டி அண்ட் சிபிஎம், இது நீங்கள் ஃபுல்லாக வந்து கோத்ரூ பண்ணிக்கலாம். இதெல்லாம் கோத்ரூ பண்ணிவிட்டு இது என்னென்ன விஷயங்கள், இதில் என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் வந்து மொத்தமாக வந்து டிஎன்ஆர்டிக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற சிலபஸ். நீங்கள் ஒரு தடவை இதில் இருக்கிற எல்லாத்தையுமே மொத்தமாக கோத்ரூ பண்ணி இதுக்கான நமக்கு எதை பார்த்து படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாருங்கள். மேக்ஸிமம் 6th to 12th வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக்ஸ் சிலபஸை வந்து நீங்கள் கவர் பண்ணுங்கள். ஸ்கூல் புக்ஸ்லேயே பாருங்கள், உங்களுக்கு இதில் இருக்கிற மேக்ஸிமமே உங்களுக்கு வந்துட்டு அதில் கிடைச்சிரும். அதுவும் இல்லாத விஷயங்களை நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப உதவியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறோம். மேலும் இது மாதிரி உங்களுக்கு என்ன வீடியோ வேணுங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இப்போ இந்த வீடியோவோட PDF-ஐ நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதுலேருந்தே டவுன்லோட் பண்ணி எடுத்து இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம். இன்னும் லோக்கல் ஜாப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும்.